தொடர்கின்றன. அறிவாலயத்திலும் கருணாநிதி வீட்டின் பின்புறமும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள மாநகராட்சி நிலங்கள் விரைவில் மீட்கப்படும் என்று அமைச்சர் முனுசாமி அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் அதிமுக அமைச்சர் வெற்றிவேல், திமுக தலைவர் கருணாநிதி அறிவாலயத்திலும் அவரது வீட்டின் பின்புறமும் ஆக்கிரமித்து வைத்துள்ள நிலம் தொடர்பாக எழுந்த புகாருக்கு பதில் சொல்வதாக கூறி தவறான தகவல்களை தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார். இதனால் அந்த நிலங்களை முறையாக அளவிட்டு மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்களை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் கே பி முனுசாமி, மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் அறிவாலயத்திலும் அவரது வீட்டின் பின்புறமும் உள்ளதாகவும் அதனை மீட்க அரசு முறையான நடவடிக்கை எடுக்கும் என்றும் குறிப்பிட்டார். 77 புரட்சித் தலைவர் MGR அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆன பின்பு 78 முதலமைச்சர் இல்லை என்ற காரணத்தினால் அந்த இடத்தை கேட்கிறார், அந்த வீட்டினுடைய பின்புறம். ஆனால் அவரே அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு அரசியே ஏமாற்றிய, அரசாங்கத்தையே ஏமாற்றிய ஒரு முதலமைச்சராக கருணாநிதி இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி மக்களையும் ஏமாற்றி, தான் ஆண்ட ஆட்சியினுடைய மாண்பையும் ஏமாற்றி, இன்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களை ஏமாற்ற முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. முறையாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து அந்த அரசுக்கு தேவை சேர வேண்டிய சொத்தை, மாநகராட்சிக்கு சேர வேண்டிய சொத்தை நிச்சயமாக எடுக்கப்படும். அவரது வீட்டின் பின்புறம் உள்ள நிலத்தை மற்றவர்களும் பயன்படுத்துவதாக கூறியுள்ள கருணாநிதி, தேவை என்றால் மற்றவர்களையும் தன்னுடன் சேர்த்துக் கொள்வார் என்றும், தேவை இல்லை என்றால் விட்டுவிடுவார் என்றும் கூறினார். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட தேமுதிகவினர் பேரார்வம் காட்டி வருகின்றனர். இதனால் தேமுதிக தலைமை அலுவலகம் விழாக்கோலம் பூண்டு களை கட்டியுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தேமுதிகவினர் விருப்ப மனு பெறுவதற்காக சென்னை தலைமை அலுவலகத்தில் குவிந்துள்ளதால் அலுவலகம் களை கட்டியுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கு விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சியை கடந்த 4ஆம் தேதி கேப்டன் விஜயகாந்த் துவக்கி வைத்தார். தேமுதிக சார்பில் சென்னை மாநகராட்சி மேயர், மாமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனுக்கள் வழங்கும் நிகழ்ச்சி தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இன்று 4ஆவது நாளாக நடைபெற்றது. 4 நாளாக இன்று சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த கழக பிரமுகர்கள் விருப்ப மனுக்களை ஆர்வத்துடன் பெற்றுச் சென்றனர். இதேபோல் மற்ற இடங்களைச் சேர்ந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போட்டியிடும் தேமுதிகவினர் அந்த மாவட்ட கழக அலுவலகத்திலும் விண்ணப்ப மனுக்களை பெற்றுச் சென்றனர். காஞ்சிபுரம் அருகே காவல்துறை வாகனத்தை அடித்து நொறுக்கிய சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடந்த திங்கட்கிழமை அன்று காவல்துறை வாகனம் ஒன்று கிருஷ்ணன் என்பவர் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே அவர் பலியானார். இதையடுத்து விபத்தில் பலியானவரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சம்பவ இடத்தில் ஒன்று திரண்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறை வாகனத்தை சிலர் அடித்து நொறுக்கினார்கள். போலீஸ் வாகனத்தை சேதப்படுத்தியவர்களை தேடி வந்த வேளையில் இது சம்பந்தமாக ஏழுமலை, அருள், முத்து, வீரா ஆகியோரை மறைமலை நகர் காவல்துறை ஆய்வாளர் லட்சுமி நாராயணன் கைது செய்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். ஒரு போலீஸ் வாகனம் இன்வால்வ்டு, பொதுமக்கள் மற்றவங்கெல்லாம் சரி சப்போர்ட் பண்ணி அந்த சாலை விபத்தை கிளியர் பண்ணிட்டு அதில் உள்ள பாடியை ரிமூவ் பண்ணி எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. அந்த நேரத்தில் சில விஷமிகள் வந்து வேணும்னே திட்டமிட்டு அந்த போலீஸ் வண்டியை அடித்து உடச்சி, கட்டையாலும் செங்கலாலும் அடித்து உடச்சி இந்த பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்தினாங்க. இன்னைக்கு இது சம்பந்தம் 4 பேர், முக்கியமான எதிரிகளான 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஊட்டி தாவரவியல் பூங்காவில் வண்ண வண்ண பூக்கள் பூத்து குலுங்குவதால் 2வது சுற்றுலா சீசன் களைகட்டி உள்ளது. வருடந்தோறும் ஊட்டியில் மே மாதத்தில் உலக புகழ்பெற்ற மலர் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு கண்டுகளித்து வருகின்றனர். இந்த முதல் சுற்றுலா சீசன் முடிவுற்று தற்போது 2வது சுற்றுலா சீசன் தொடங்கியுள்ளது. ஊட்டியில் தாவரவியல் பூங்காவில் 7500க்கும் மேற்பட்ட மலர் தொட்டிகளில் மேரி கோல்டு, சால்வியா, ஆஸ்ட் உள்ளிட்ட வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இவற்றை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்து வருகின்றனர். உதகையில் 2வது பருவமான செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வந்து ஒரு முக்கியமான பருவமாகும். மலர்காட்சி நடப்பது போல 2வது பருவத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணத்தில் நம்ம அரசு தாவரவியல் பூங்காவில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு புதுப்பொலியுடன் விளங்குமாறு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கிறது.
3 லட்சம் மலர் தொட்டிகளில் வளர்ந்துள்ள செடிகள் பூக்கும் தருவாயில் உள்ளன. பணி நிரந்தரம் செய்யக்கோரி நெய்வேலி NLC துப்புரவு தொழிலாளர்கள் தங்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரதம் இருந்தனர். நெய்வேலி NLC நிறுவனத்தில் கடந்த 1990 முதல் சுமார் 350 தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி தேசிய ஆணையம் NLC நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது. ஆனால் NLC நிறுவனம் அவர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் சொசைட்டி என்ற அமைப்பை உருவாக்கி அவர்களை உறுப்பினர்களாக்கியது. நாங்கள் வாங்குற சம்பளம் வந்து 250 ரூபா வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? நாங்கள் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. எங்கள் பிள்ளைங்களை எந்த முன்னேற்றத்துக்கான ஒரு வழியுமே எதுவுமே கிடையாது. எங்களோட நிலைமை இருக்க இருக்க மோசமாக இருக்கு. எங்களுக்கு ஒரு நிரந்தர பணி வேணும். இந்நிலையில் தேசிய ஆணையம் உத்தரவிட்டு 20 ஆண்டுகளுக்கு மேலாகியும் துப்புரவு தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யாததால் ஆத்திரமடைந்த அவர்கள் இன்று தங்களது குடும்பத்துடன் உண்ணாவிரதம் இருந்தனர். ஓணம் பண்டிகையை ஒட்டி கம்பம் சந்தையில் காய்கறிகளின் விற்பனை சூடுபிடித்துள்ளது. கேரளாவில் ஓணம் பண்டிகை வருகிற வெள்ளிக்கிழமை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி காய்கறிகள் வாங்க லாரிகள் மற்றும் மினி டெம்போக்களில் கேரள மக்கள் கம்பம் உழவர் சந்தையில் குவிந்துள்ளனர். ஓணம் பண்டிகைக்காக வெண்டைக்காய், அவரை, முருங்கை உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளையும் கேரள வியாபாரிகள் மூட்டை மூட்டையாக வாங்கிச் செல்கின்றனர். கடந்த 3 நாட்களில் மட்டும் கம்பம் காய்கறி சந்தையில் 128 டன் காய்கறிகள் விற்று தீர்ந்துள்ளன. இந்த அபார விற்பனையால் காய்கறிகளின் விலைகள் வெகுவாக உயர்ந்துள்ளன. குமாரபாளையம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் 100 கணக்கான நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. குமாரபாளையத்தில் தெரு நாய்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வெறி நாய்கள் கடித்து அந்த பகுதியில் உள்ளவர்கள் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் விடுத்த கோரிக்கையை அடுத்து நாய்களுக்கு கருத்தடை செய்ய நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி சென்னையிலிருந்து வரவழைக்கப்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஆல்வின் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் 50-க்கும் மேற்பட்ட தெரு நாய்கள் மற்றும் வீட்டு நாய்களுக்கு கருத்தடை அறுவை சிகிச்சை செய்தனர். மேலும் நாய்களின் வெறித்தன்மை குறைய வீட்டில் உள்ள நாய்களுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. குமாரபாளையம் நகராட்சியில் தெருநாய்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் இன்று தெருநாய்களுக்கு இனப்பெருக்க தரை அறுவை சிகிச்சை துவங்கப்பட்டது. நகர்மன்ற தலைவர் அவர்கள் இந்த அறுவை சிகிச்சையை துவக்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் வழிப்பறி மற்றும் கொள்ளையில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் ரொக்கப்பணம் மீட்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர் கொள்ளைகள் நடைபெற்று வந்ததையடுத்து 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு நடத்திய தீவிர தேடுதல் வேட்டையில் சேலத்தைச் சேர்ந்த குமார் மற்றும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெய்சங்கர் ஆகியோர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களிடமிருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 60 பவுன் தங்க நகைகள் மீட்கப்பட்டதாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் தினகரன் தெரிவித்துள்ளார். இந்த தனிப்படையினர் வந்துட்டு குமார் மற்றும் ஜெய்சங்கர் 2 வழிப்பறி கொள்ளையர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 60 பவுன் நகைகளை மீட்டுள்ளார்கள். இதேபோல திருட்டு வழக்கில் ஈடுபட்ட விஜயகுமார் மற்றும் சங்கர் அப்படின்ற 2 பேரை பிடிச்சி இவங்ககிட்டிருந்து சுமார் 10 பவுன் நகைகள் மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் கேஷும் இவங்க ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் அம்மாபேட்டையைச் சேர்ந்த சங்கர் மற்றும் விஜயகுமார் ஆகிய 2 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 10 பவுன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளை பார்வையிட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தினகரன் குற்றவாளிகளை கைது செய்ய காவலர்களுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். வாட் வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி நெல்லையில் பீடி தொழிலாளர்கள் மாபெரும் பேரணி நடத்தினர். பாளையங்கோட்டை லூர்துநாதன் சிலை முன்பு இருந்து தொடங்கிய இப்பேரணியில் 1000-க்கணக்கான பீடி தொழிலாளர்கள் கலந்து கொண்டு வாட் வரிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினார்கள். பெண்கள் ஒப்பாரி வைத்தும் கோரிக்கைகளை முன்வைத்தனர். பீடி தொழிலுக்கு 14.5% மதிப்பு கூட்டு வரி விதித்துள்ளதால் பீடிகளின் விலைகளை சிகரெட்டுகளின் விலைகளுக்கு இணையாக உயர்த்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என்றும் இதனால் பீடி தொழில் நசிந்து லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர்.
இப்பேரணி பாளையங்கோட்டை ஜவஹர் மைதானத்தில் நிறைவடைந்தது. ஆச்சரியம் ஆனால் உண்மை. இன்று நாம் காணவிருப்பது வாடிக்கையாளர்களை கவரும் நோக்கத்திலும் பணியை விரைந்து முடிக்கும் பொருட்டு சில ஊழியர்கள் தங்கள் பணியை நேசித்து ஒரு கலைநயத்துடன் செய்வதை பற்றி. அந்த வகையில் குளிர்பான கடை, பரோட்டா கடை, டீ கடை, ஜவுளிக்கடை என்று அத்தனை நிறுவனங்களிலும் சில ஊழியர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக செய்யும் சில மாயாஜால வித்தைகளை இன்று நாம் காண்போம். சதாம் உசேனை போல் லிபிய அதிபர் கடாஃபி அமைத்திருந்த ரகசிய பாதாள அறைகள் விவரம் இடைவேளைக்கு பிறகு.